எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எலை போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நான் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப்பு பட்டாணி, 1/2 கப்பு உருளைக்கிழங்கு, 1/2 கப்பு கேரட், 1/2 கப்பு காலிஃப்ளவர், 1/2 கப்பு பீன்ஸ். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குருமாவுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் புதினா, 1/4 கப்பு தேங்காய், 10 முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு பால், இது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது ஊற்றிடலாங்க. இது போட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த குருமா. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டோங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. சூப்பரான க்ரீமியான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.